வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் காஞ்சி குக் புக். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி திருவாதிரை களி. வாங்க இந்த ரெசிபியை ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த களி செய்கிறதுக்கு நான 1/2 கப் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. இந்த பச்சரிசியை வெறும் கடாயில் போட்டு வறுத்துக்கலாம், கை விடாமல் வறுத்துக்கலாம். 5 நிமிஷம்தான் ஆகும். அரிசி பொரியணும். அரிசி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி பொரிஞ்சாதான் களி நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த வறுத்த அரிசியை நம்ம ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த 1/2 கப் இந்த பவுடருக்கு 1/4 கப்பு வெல்லம், 5 ஸ்பூன் நெய், வறுத்த முந்திரி திராட்சை, 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் அதே கடாயில் 5 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதித்ததும் அதில் 1/4 கப் வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். சும்மா 1 கொதி வந்தால் போதும். வெள்ளத்தில் தூசிலாம் இருக்கும், அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த தண்ணி வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ண உடனே இதே கடாயில் இந்த ஃபில்டர் பண்ண அந்த வெள்ளக்கரைசியில் மறுபடியும் ஊற்றுறோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். காய் விடாமல் கட்டி ஆகாமல் கலந்துகிட்டே இருங்க. கட்டி ஆனாலும் நம்ம கலக்க கலக்க அதெல்லாம் உடச்சிட்டு வரோம். இந்த களியில் நம்ம வந்து பருப்புலாம் ஆட் பண்ண போகிறதில்ல, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போது நெய்வேத்தியமாக ரவா கேசரி, அப்புறம் பாயசம், சக்கரை பொங்கல் இந்த மாதிரி ஸ்வீட்லாம் செய்வோம். இப்போ இதையும் வந்து ஈஸியாக செய்யலாம். நம்ம நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். வறுத்த முந்திரி திராட்சையும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அரிசியை வந்து நம்ம வறுத்து பவுடர் பண்ணிக்கிட்டோம் இல்லைங்க. அந்த பவுடரை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு எப்போ தேவையோ டக்குன்னு இந்த ஸ்வீட் செஞ்சுக்கலாம். அடுத்து நான் நெய் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துகிட்டே இருக்க போகிறேன். மொத்தமாக இந்த களிக்கு வந்து நான் 5 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ கடாயில் வந்து ஒட்டாமல் வரணும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே இறக்கிடலாம். இப்போது களி ரெடிங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.